எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் தான் உங்கள் இன்ஜினியர் எஸ் ராவுத்தரப்பா பேசுகிறேன். நமது நிறுவனத்தின் பெயர் கமால் கன்ஸ்ட்ரக்ஷன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி வட்டம், புதுக்கோட்டை மாவட்டம். எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க, நீயும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறியடா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். கேட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் விழிப்புணர்வு என்பது ரொம்ப ரொம்ப நம்ம மக்கள் மத்தியில் அதிகமாகவே கம்மியாக தான் இருக்கிறது. இதன் காரணமாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை விழிப்புணர்வு சம்பந்தமாக அதிகப்படியான வீடியோக்களை உங்களில் நான் ஷேர் பண்ணுறதுக்காண்டி காத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைய சூழ்நிலையில் பொதுவாக அதிகப்படியான இன்ஜினியர்ஸ்கள் கேள்விப்பட்டக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் சதுரத்துக்கு எவ்வளோ வாங்குறீங்க, என்னங்க சதுரம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். அதாவது சதுரத்துக்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறது அதிகப்படியான கேள்வி நம்ம மக்கள் மத்தியில் ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ்கிட்டமே கேட்டுக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சதுரம் என்பது ஒரு 10 அடி நீளம், 10 அடி அகலம். இதனை 100 ஸ்கொயர் ஃபீட்டாக ஒரு சதுரம் என்பதை நம்ம சொல்லுவோம். இதை ஸ்கொயர் ஃபீட் பேஸில், அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் பேஸில் ஒன்று கொண்டு அப்படிங்கிறது வந்து ரேட்டை வந்து அடக்கிறத செய்வாங்க. இதில் எல்லா வேலைகளுமே அடங்கிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அடங்காதுங்க. என்னங்க நீங்கள் சதுரத்துக்கு இவ்வளோ ரேட்டு சொன்னீங்க, கடைசியில் கணக்கு கொடுக்கும்போது அதிகமாக இருக்கே, இது வந்து நீங்கள் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சண்டை சச்சரவுகளில் தான் அந்த பில்டிங் வந்து முடியும் போது சுமூகமாக முடியாமல் சண்டே சச்சரவுலாம் தான் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு போட்டு இழுத்துருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், சதுரத்தில் நிச்சயமாக ஒரு வீடு என்பது முடியாது, ஒரு சதுரத்து வந்து வீடு வந்து முடியாது. அப்படின்னா வேறு எதில் தாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பேசுறேட்டு தாங்க. அதாவது நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நம்ம வந்து பில்டிங்கை வந்து கட்டிக்கிட்டு போகிறோம். நார்மலாக மார்க்கிங் பண்ணுறோம், மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்கப்புறம் பேஸ்மெண்ட் போகிறோம், லிண்டல் போகிறோம், ரூஃப் போகிறோம், பூச்சி வேலை நடக்குது, ஃபினிஷிங் ஒர்க் நடக்குது. இதுதான் தென் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நம்ம வந்து எப்படின்னா ஒவ்வொரு வேலைக்கும் சதுரடி இருக்குங்க. அதாவது ஒரு பிரிக் ஒர்க்கு செங்கல் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சதுரடியை பீஸ் ரேட்டாக அடக்கலாம். ஒரு சதுரடி என்பதுக்கு 9 செங்கல்கள் செலவாகும். ஒரு 9 செங்கல்கள் செலவாகும் போது இன்றைக்கி சூழ்நிலையில் மார்க்கெட் ப்ரைஸில் 9 ரூபா ஒரு செங்கல் ப்ரைஸ் இருக்குது. அப்போது 9 செங்கல்களையும் 81 ரூபா, அதனுடைய கலவை இருக்குது, பூச்சிக்கணம் இருக்குது, லேபர் இருக்குது, இன்ஜினியருடைய ஃபீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபீஸ் ரேட்டில் நம்ம வரையறுத்துட்டு தெளிவான டீட்டெயில் எஸ்டிமேட்டை நீங்கள் இன்ஜினியர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அவங்களும் கொடுக்கறதுக்கு தயாராக எப்போதுமே இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபீஸ் ரேட்டில் நீங்கள் வாங்கும்பொழுது எந்த வகையான பிரச்சனையுமே உங்களுக்குள்ள மனஸ்தாபமும் வராது. இதில் சதுரடியில் அப்போ தான் நீங்கள் நான் இல்லைங்க இதெல்லாம் எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை, நம்ம இப்படி தான் குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க்கு இண்டிவிஜுவலாக ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் லிட்டர் பேஸில் சில பேர் கன்சல்ட் பண்ணுவாங்க, சில பேர் சதுரத்துலேயும் வாங்குவாங்க. அந்த தெளிவாக டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு சதுரத்தில் வேலை முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னென்ன வேலைகள்லாம் முடிக்க முடியும் அப்படிங்கிறத முக்கியமாக கேட்டுக்கோங்க. ஒரு குறைச்சி ரேட்டை ஒரு இன்ஜினியர் சொல்கிறாரு அப்படின்னா சில சீனியர் இன்ஜினியர்ஸ்கள் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, ஒரு இன்ஜினியர்கிட்ட மட்டும் நீங்கள் தெளிவாக முடிவெடுக்க மாட்டீங்க. அந்த சீனியர் இன்ஜினியர்ஸ்கள் ஏன் ரேட்டு அதிகமாக சொன்னாங்க, அவங்களோட வேலைக்கும் சில ஜூனியர் இன்ஜினியர்ஸ் ஏன் ரேட்டு குறைச்சி சொன்னாங்க, அவங்களுடைய வேலைக்கும் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். ஒரு வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வேலையை போய் பாருங்கள். அதாவது எந்த ஒரு பில்டிங்குமே அவங்க பூசுறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்க வந்து தரமாக செஞ்சுருக்காங்களா செய்யலையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி சூழ்நிலையில் ரிங்ஸ்லேருந்து உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா எந்த இன்ஜினியர்ஸுமே உங்களுக்கு வந்து ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கான்ட்ராக்டர் கிடையாது, நாங்கள் ஒரு தெளிவான இன்ஜினியர்ஸ் மட்டுமே. அதனால் உங்களை ஏமாற்றுவது என்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் ப்ரீவியஸாகவே எஸ்டிமேட் தயார் செய்து அதற்கு ஏற்றாப்பில் நாங்கள் பிளான் ஓகே செஞ்சு அதுக்கு ஏற்றாப்பில் நாங்கள் உங்கள் ஃபைனல் எஸ்டிமேட் சொல்லுவோம். நிச்சயமாக எங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவாக தான் இருக்கும். ஏன்னா உங்களை போல தான் நாங்களும் அப்படி பார்த்தோன்னா ஒரு பில்டிங்கில் கட்டும் போதே நாங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், நிச்சயமாக அப்படியும் நாங்கள் ஆக மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய பந்தம் என்பது வீடு கட்டினதுக்கப்புறம் நீங்களும் நாங்களும் வந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதனால தான் இதை வந்து சதுரடியில் என்பது நிச்சயமாக அடக்க முடியாது. இதுதான்
கிளைண்ட்ஸ் அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இந்த பீஸ் ரேட்டில் தெளிவாக ரேட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சதுரடியில் என்னென்ன வேலைகள் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக நீங்கள் போகும்போது அந்த பில்டிங்கினுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் சதுரத்தில் அடங்கும். அவுட்டர் ஸ்டேர் கேஸு, இது மாதிரி எஸ்எஸ் ஒர்க்கு, செப்டிடன் ஒர்க்கு, அவுட்டர் காமௌண்ட் வாலு, சில பேர் யானடிக்கல் போடுவாங்க, சில பேர் யானடிக்கல் போட மாட்டாங்க. அவங்களுடைய ரேட்டுக்கு தகுந்தாற போல், ஏரியா சுச்சுவேஷனுக்கு தகுந்தால் போல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். அதாவது ஒரு இன்ஜினியர் ஒரு சதுரடியை இன்றைக்கி 1700 ரூபாயிலிருந்து 2100 ரூபா வரைக்கும் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய விகிதத்துக்கு ஏற்றாப்பில் போல் நீங்கள் முடிவு செய்யுங்க. அப்படி இல்லைங்க, இந்த மெட்டீரியல் ப்ரைஸை நான் வாங்கலை அப்படின்னு நீங்கள் லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ உள்ள இன்ஜினியர் சொல்லி என்ன காரணம் அப்படின்னா, மெட்டீரியலுடைய விலைவாசிகள் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. இதனால் மெட்டீரியலோட இன்ஜினியரை வந்து நீங்கள் கன்சல்டிங் பண்ணி இந்த மெட்டீரியல் நான் வாங்குறதுக்கு தகுதி தானா, இதை நீங்கள் வந்து செக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நீங்கள் கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்கும் பொழுது அவங்க தயாராக இருக்கிறாங்க. ஒவ்வொரு சைட்டு விசிட்டுமே அவங்க தயாராக இருக்கிறாங்க. எப்படி நீங்களும் ஆர்வமாக தங்களுடைய வீடு கட்டுறீங்களோ, ஒவ்வொரு வீடுமே தன்னுடைய வீடாக நினச்சி தான் ஒவ்வொரு இன்ஜினியருமே கட்டிக்கிட்டு இருக்கும். இதுதான் உண்மை நிகழ்வு நண்பர்களே. இதில் வந்து என்னுடைய ஆதங்களும் இருக்கலாம். இந்த ஆதங்களுக்கு ஒரு விடை வந்து தொடர்ந்து நம்ம கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த யூடியூப் சேனலில் மெயினாக ஆரம்பிச்சிருக்கோம். கமால் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற வீடியோஸில் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது இனி ஒரு ஆக்கப்பூர்வமான கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.